எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு ட்ரீம் இலவன் ஐபிஎல் 2020 உடைய 32வது மேட்ச், ஆர்சிபி வர்சஸ் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் மேட்சோடைய ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ முதல் விஷயம் நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பிச்சு ரிப்போர்ட். பிச்சை பொறுத்த வரைக்கும் சார்ஜா நடக்குதுங்க, செம சின்ன கிரவுண்டு சார்ஜா. ஆனால் கேக்ஸ் ஆனால் கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி மேட்சை பார்த்துட்டு வந்தீங்கன்னா அப்படின்னா இந்த பிச்சை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்லோவர் பாலுகள் நல்லா போடப்படுகிறது, ஸ்லோவர் பாலுகள் நல்லா எஃபெக்டிவாக வந்து பவுலர்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பேட்டிங் சர்ஃபஸாக இருக்கக்கூடியது வந்து ஸ்லோவர் பால் சர்ஃபஸாக மாற்றிட்டு வந்துட்டுருக்காங்க. அண்ட் இந்த மேட்சில் ஸ்பின்னர்ஸ் ஒரு சூப்பர்பான பர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஆர்சிபி முக்கியமாக அவங்களோட சுந்தர் மற்றும் ஜெகல் இந்த காம்போ மறுபடியும் எப்படி ஆக போகுதுன்னு பார்க்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டு டாஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் எடுப்பாங்க, டாஸை வின் பண்ணி பேட்டிங் கண்டிப்பாக எடுத்துருவாங்க. ஆர்சிபிக்கு கண்டிப்பாக அவங்க வந்து பேட்டிங் எடுப்பாங்க. ஏன்னா எல்லா மேட்சும் அவங்க ஜெயிச்ச எல்லா மேட்சும் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா பேட்டிங் எடுத்து வந்து நல்லா சேஸ் பண்ணிட்டாங்க, நல்லா பேட்டிங் எடுத்துருவாங்க. 170 160 போட்டால் கூட போதுவோம், அந்த டோட்டலை வந்து டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு போலர்ஸ் வந்து ஆர்சிபி கையில் விழுந்திருக்கு. அண்ட் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் கன்சிஸ்டண்டாக தோத்துட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களோட கேமை எப்படி மாற்றுவாங்க எல்லாம் பேசலாம். அண்ட் கிறிஸ் கெயில் வேற வருவாரா இல்லையான்னு நிறைய பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கும் போது கிறிஸ் கெயில் வந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸ்வெல் தூக்கி உட்கார வைப்பாங்க, இல்லை கிறிஸ் கெயில் வரல அப்படின்னா மேக்ஸ்வெல் விளையாடுவார். ஐ திங்க் கிறிஸ் கெயில் வருவார், ஏன்னா அங்கே வாருங்க செஹல், அடுத்தது வாஷிங்டன் சுந்தர். செஹல் வந்து மேக்ஸ்வெல ட்ரபிள் பண்ணுவார். ஆஸ்திரேலியா இந்த சீரீஸை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா செஹல் தான் மேக்ஸ்வெலோட விக்கெட் நிறைய லேட் எடுப்பார். அப்போது கண்டிப்பாக கிறிஸ் கெயில் எடுத்துகிட்டு வருவாங்க. கிறிஸ் கெயில் டாப் ஆஃப் தி ஆர்டர், அகர்வால் நம்பர் 3 கொண்டுருவார். அப்புறம் கண்டிப்பாக விக்கெட் கீப்பராக யாராக இருக்க போகிறோம், கொஞ்சம் மேட்சஸாக பூரண விக்கெட் கீப்பராக போடுறாங்க. இன்னொரு யங்ஸ்டர் இருக்கார்ல அந்த சிங்க், அவரை விக்கெட் கீப்பராக போடுறாங்க. கண்டிப்பாக அந்த மேட்சில் ராகுல் விக்கெட் கீப்பிங் கொடுத்துட்டு பிஹைண்ட் த ஸ்டம்ஸ்லேருந்து அவர் கேப்டன்சி பண்ணதை வந்து நான் இனிமேல் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் இந்த மேட்ச் ஒரு நேல் பிட்டிங் த்ரில்லிங் ஃபினிஷாக கொடுக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் சார்ஜா கிரவுண்டு வேறுங்க, சின்ன கிரவுண்டு, மிஸ் டைம் ஷாட்லாம் விடிய போகும். ஆனால் போலர்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு கிரவுண்டாக ஆகிட்டு வருது. பிச்சு ஸ்லோ ஆகிட்டு வருது, போலர் இந்த ஸ்லோவர் வேரியேஷனை வச்சு 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 பேட்ஸ்மேனை வந்து அவுட் பண்ண பார்க்குறாங்க. கேகேஆர் கேமுக்கு பாருங்கள், விராட் கோலி இறங்கி வந்துட்டே இருக்காரு, நகர்கோட்டையும் பிரசித் கிருஷ்ணன் நல்ல ஸ்லோவர் பால்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறனால அடிக்க முடியறதில்ல. என்னதான் கிரவுண்டு சின்னதாக இருந்தாலும் கண்டிப்பாக டீப்பாக போவாங்க, க்ரீஸில் டீப்பாக நின்று ஸ்குவேர் லெக் மேலே அடிக்க பார்ப்பாங்க. அங்கே லெக் சைடில் நல்லா ஒரு ஷாட்ஸ் வந்து விழுகும். ஸோ இதுதான் பிச், டாஸ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்துருவாங்க. யார் ஜெயிப்பா அப்படின்னு பார்க்கும் போது ஒரு சம கேள்விக்குறையான ஒரு ஒரு நேல் பிட்டிங் மேட்சாக நான் பார்க்குறேன். ஆர்சிபியோட பேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஆரன் விஞ்ச், படிக்கல், டிவிலர்ஸ், விராட் கோலி இவங்க நாலு பேருமே ஃபார்மில் இருக்காங்க. விராட் கோலி எப்படி ஆடுவார், படிக்கல் எப்படி ஆடுவார், இந்த கேள்வி மட்டும் தான் இருக்குது. ஆனால் அந்த பேட்டிங் ஆர்டர் செமையாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நிறைய யங்ஸ்டர்ஸ், சிவம் தூபே, அதுக்கப்புறம் மோரிஸ், வாஷிங்டன் சுந்தர், இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்டு கண்டிப்பாக கிறிஸ் மோரிஸோட டெத் போலிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு கேள்விக்குறையாக தான் இருந்துகிட்ருக்குது. ஸோ டெத் போலிங் அவர் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வருவாருன்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் முக்கியமாக ஆர்சிபிக்கு என்ன இங்கே வந்து தேவை அப்படின்னா நல்லா ஒரு ஃபினிஷ் கொடுக்கணும். 190 அடித்தா கூட போதுங்க, சேஸ் பண்ணி டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு போலிங்கில் எனக்கு வச்சுருக்காங்க. கண்டிப்பாக டிவிலர்ஸ் அதே மாதிரி ஒரு சூப்பர் ஹியூமன் நாக் விளாடுவாரா, இல்லை அவர் ஃபினிஷ் பண்ணி கொடுக்குற ஒரு கேமாக இருக்குமா, விராட் கோலி எப்படி ஆட போகிறாரு, படிக்கல், ஃபின்ச் ஓப்பனிங்கில் வந்து செம விளாண்டுருக்காங்க. நான் இங்கே வந்து சொல்கிறேன், ஓப்பனிங் அட்டகாசமான ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அந்த 60 ரன் எடுக்கக்கூடிய ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப், கண்டிப்பாக அந்த பவர் பிளேயில் 10 ரன்ஸ் ஓவர் வந்து டார்கெட் பண்ணும். அந்த பவர் பிளேயில் சின்ன கிரவுண்டு வேற, படிக்கல் எந்த ஃபார்மில் எந்த வெறியில் வருவாருன்னு தெரியாது. ஸோ இதுதான் ஆர்சிபி டீம். கிங்ஸ் இலவனுக்கு வாங்க, பேட்டிங்கிலேருந்தே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தடுமாற்றம் தான் இந்த சீசன். கேஎல் ராகுல் ஒரு செம ஸ்டார்ட் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் அப்படியே அவருக்கு வந்து சப்போர்ட் கொடுக்காதனால நிறைய பிக் நாக்ஸ் வந்து பார்க்க முடியல. கேகேஆர் கூட பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப், 100 ரன் பார்ட்னர்ஷிப்க்கு அப்புறம் ஃபெயில் ஆகிட்டு வந்தாங்க. ஸோ கண்டிப்பாக ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது அதே ஃபார்ம் இருக்குது. அகர்வால்,
மற்றும் கேஎல் ராகுல் சம ஃபார்மில் இருக்காங்க. அதே ஃபார்ம் எங்களுக்கு ரெப்ளிகேட் பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம், ஒருத்தர் வந்து பார்க்கலாம். அண்ட் அவங்களோட பேட்டிங் டீப்பாக வந்தீங்க அப்படின்னா மன்தீப் சிங், இவர் ஒரு இந்தியன் ஃபினிஷர், இவர் நல்லா விளையாடணும்னு நான் எதிர்பார்க்குறேன். மேக்ஸ்வெல், மன்தீப் சிங் இவங்களோட ஒரு கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்க போகுது, இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஒருவேளை கேலை தூக்கிட்டு உள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா மேக்ஸில் ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் கேஎக்ஸ்ஐபிக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்களோட டிஃபீட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெத் போலிங் சரியாவே இல்லை. ஐ திங்க் கிறிஸ் ஜார்டன் அந்த கேமுக்கு எடுத்துகிட்டு வருவாங்கன்னு. ஒரு மேட்சும் நல்லா பண்ணலன்னா நீங்கள் வந்து எல்லா மேட்ச்லையும் வந்து தே யூ ஷுட் நாட் ட்ராப் இட். கண்டிப்பாக கிறிஸ் ஜார்டன் உள்ள எடுத்துகிட்டு வருவாங்க. ஷமியை பவர் பிளேக்குள்ளேயே முடிச்சிடுறாங்க. ஐ திங்க் அது ஒரு நல்ல விஷயமே கிடையாது. பவர் பிளேயில் 2 ஓவர் போட வச்சுட்டு டெத்துலையும் 2 ஓவர் போடணும். அப்போ தான் ஷமிக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அண்ட் நிறைய அர்ஷதீப் சிங் மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் அந்த லைனப்பில் இருக்கிறனால பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஆர்சிபியோட போலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா செம ஒரு ஒரு போலர்ஸ் வச்சுருக்காங்க. யுஸ்ரு உதானா, கிறிஸ் மோரிஸ், நவ்தீப் சேனி, முகமது சிராஜ், இவங்க 4 ஃபாஸ்ட் போலர்ஸை வச்சு 2 ஸ்பின்னர்ஸ் சுந்தர் மற்றும் சஹல், சிவம் துபே போலிங் போடக்கூடியும். ஸோ ஒரு ஒரு ஸ்டார் ஸ்டடர்ட் போலிங் லைனப்பை வச்சு ஆர்சிபி கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஜெயிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அந்த ஜெயிச்சுட்டே வரது வந்து இங்கே ரெப்ளிகேட் பண்ணுவாங்களா, நிறைய பேர் கேட்கலாம். லாஸ்ட் டைம் ஆர்சிபி வர்சஸ் கேஎக்ஸ்ஐபியில் கேஎக்ஸ்ஐபி ஜெயித்தாங்க அப்படின்னு. அப்போ ஏன் ஜெயித்தாங்க அப்படின்னா ஆர்சிபிக்கு அந்த கரெக்ட் காம்பினேஷன் வந்து கிடைக்கவில்லை. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ தே டிட் நாட் கெட் அ கரெக்ட் அந்த காம்பினேஷன் வந்து தே வர் சர்ச்சிங் ஃபார் இட். ஸோ அதனால தோத்தாங்க. ஆனால் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இப்போ இருக்கிற அந்த ஆர்சிபியில் என்ன பாருங்க, பிளே ஆஃப் போக சான்சஸ் ஊர்பட்ட சான்ஸ் இருக்குது. அண்ட் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் விராட் கோலியோட ஆர்சிபிக்கு 55 தருவேன். அண்ட் இங்கே இருக்கிற கேஎக்ஸ்ஐபிக்கு 45 தருவேன். இதுதான் என்னோட வின்னிங் பர்சன்டேஜ். அண்ட் உங்கள் வின்னிங் பர்சன்டேஜ் கீழே பதிவு பண்ணுங்கள். அண்ட் ஆர்சிபி அன்சேஞ்சு 11 எதிர்பார்க்குறேன். அண்ட் ஒரே ஒரு ஒரு சேஞ்ச் தான் நான் இங்கே வந்து எதிர்பார்க்குறேன். கிங்ஸ் 11 பஞ்சாப் டீம்லேருந்து கிறிஸ் கெயில் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு மேக்ஸில் ட்ராப் பண்ணுவாங்க கண்டிப்பாக. பூரன் வந்து ஒரு சம பேட்ஸ்மேன், ஒரு ஷோ பஸ்கிளிங் யங்ஸ்டர்னு நான் சொல்லுவேன். நல்ல ஒரு பேட்டிங் ஃபார்மில் இருக்கார். ஸோ கண்டிப்பாக அவரை ட்ராப் பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே அந்த ஃபினிஷிங் ரோல் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. சார்ஜால கிறிஸ் கெயில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா பிச்சு மேஞ்சிருவார். அந்த அளவுக்கு ஒரு பேட்ஸ்மேன், T20 கிரேட். ஸோ சார்ஜால ஒரு ஃபார்ம் கிடைச்சிது அப்படின்னா துபாயில் கூட 200 ரன் போட்டக்கூடிய ஒரு டோட்டல் வந்து கேஎக்ஸ்ஐபி கிடைக்கும். கண்டிப்பாக சார்ஜால வந்து ஃபார்ம் அவருக்கு வந்து வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்டு அதுதான் ஒரு சேஞ்ச். அப்புறம் விக்கெட் கீப்பிங் தான் ஒரு பெரிய கேள்விக்குறையாக இருக்கா கேஎக்ஸ்ஐபிக்கு. என்ன விக்கெட் கீப்பராக மாற்றிட்டு எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் வருது. ஃபர்ஸ்ட்டு கேஎல் ராகுல் விக்கெட் கீப்பராக இருந்தார், அப்புறம் நிக்கலாஸ் பூரனுக்கு க்ளவுஸ் கொடுத்தாங்க, அப்புறம் தோ சிங்னு சொல்லிட்டு ஒரு யங்ஸ்டர் அவருக்கு க்ளவுஸ் கொடுத்தாங்க. கண்டிப்பாக கேஎல் ராகுல் பிஹைண்ட் த ஸ்டம்ப்ஸ்லேருந்து கேப்டன்சி நான் எதிர்பார்க்கக்கூடியது. அண்ட் பிஹைண்ட் த ஸ்டம்ப்ஸ்லேருந்து அவர் எப்படி கேப்டன் பண்ணுவார் அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. அண்ட் கண்டிப்பாக இந்த மேட்ச் கேஎக்ஸ்ஐபி ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக ஆர்சிபி அவங்களோட கன்சிஸ்டன்சி அப்படியே எடுத்துகிட்டு இந்த மேட்சுக்குள்ளே வருவாங்க. அவங்களோட ஃபார்ம் அப்படியே இருக்கும். அண்ட் ஒரு அன்சேஞ்ச் 11 ஆர்சிபிலேருந்து எதிர்பார்க்குறேன். அண்ட் முக்கியமாக கேஎக்ஸ்ஐபிலேருந்து ஒரே ஒரு சேஞ்சு தான், மேக்ஸில் எதையும் உட்காரச்சிட்டு கிறிஸ் கெயில் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் இந்த வீடியோ இதோட முடிவடையுது, நிறைவடையுது. அண்ட் உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது இருக்கிற அந்த பெல் ஐகானை தொடர் மூலமாக போடுற ஒரு ஐபிஎல் வீடியோவும் உங்களுக்கு வரும். அண்ட் எல்லா மேட்சஸும் கவர் பண்ணி உங்களுக்கு உள்ளங்கையில் எடுத்துகிட்டு வருகிறேன். அண்ட் பார்க்கலாம். பாய். சைனிங் ஆஃப் யுவர் வித் கிரிக்ஸ் சாய்.